வணக்கம். இன்று புதிதாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பொன்னான உங்கள் முதல் கையெழுத்து மூலமாக ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் உங்கள் கையெழுத்து இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. வாழ்த்துக்கள் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக பெண்கள் குடும்ப நலன் கருதி கொரோனாவில் தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு 4000 வழங்கும் திட்டம் மிகவும் அற்புதமான திட்டம், அதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற ஒரு திட்டமும் அருமையாக நிறைவேற்றினீர்கள். அதேபோன்று அன்றாட மக்களின் வாழ்வாதாரத்தில் பால் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆவின் பாலில் லிட்டருக்கு 300 ரூபாய் குறைப்பும் மிகவும் வரவேற்கத்தக்கது. அதேபோன்று கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பொழுது அவர்களுக்கு அரசு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசே செலவை ஏற்றுக்கொள்வது போன்ற வாழ்வாதார திட்டத்தை நீங்கள் உணர்ந்து மக்களின் நலன் கருதி மக்களுடைய அன்பை பெறும் வகையில் இந்த திட்டத்தில் கையெழுத்திட்டதற்கு தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. அதே போன்று நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வது எல்லா சமுதாய மக்களையும் பாகுபாடின்றி பார்ப்பேன் என்ற ஒரு தகவலோடு நீங்கள் அனைவருமே பொறுப்பேற்றிருக்கீர்கள். அதே போன்று எல்லா மக்களையும் ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த மக்களை ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி தமிழகத்திலேயே ஏழை எளிய மக்களை நல்ல வழியில் வாழ வைத்தார் என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற பெருமையை தங்களுக்கு பெற வேண்டும். அதற்காக தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.